வணக்கம், நான் ஆரி பேசுகிறேன். இப்போ திருமுருகன் காந்தி அவர்களின் கைதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணுங்க. திருமுருகன் காந்தி மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து டைசன், இளமாறன், அருண்குமார் இவங்க மூணு பேருமே குண்டாஸ் சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாலு பேரும் விடுதலையாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவங்களுக்கான ஆதரவை இங்கே தெரிவிச்சுட்ருக்கோம். அதாவது சட்டம் என்பது மக்களை பாதுகாக்க தானே தவிர மக்களை மிரட்டுவதற்காக இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அவங்க வந்து ஆறாவது வருடம் நினைவேந்தல் முடிஞ்சு ஏழாவது வருடம் பண்ணதற்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது அது நடந்திருக்கு. ஸோ ஆறு வருஷமாக அங்கே நினைவேந்தல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நினைவேந்தல் பண்ணுறது ஒரு பெரிய குற்றங்கள்ல மறைந்த நம்மளுடைய இனங்களை பெரிய இழப்பு வந்து இல்லத்தில் நடந்தது. ஸோ அதற்கு குரல் கொடுக்கும் விதமாகவும் அதை நினைவு கூர்ந்து நாம் வந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் ஏழாவது வருஷம் திருமுருகன் காந்தி அவர்கள் இந்த முயற்சி எடுத்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு குண்டாஸ் சட்டத்தில் அவங்க நாலு பேரையுமே கைது பண்ணது எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. நாம் எல்லாரும் ஒன்று கூடி திருமுருகன் காந்தி மட்டுமில்லாமல் அவர்களோடு கைது பண்ண அந்த மூன்று பேரும் விடுதலை ஆவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சட்டத்தை மதிக்கிற நாமல் அதே நேரத்தில் சட்டத்தை மக்களை பாதுகாக்கிறதுக்கானே தவிர மக்களை மிரட்டுவதற்காக சட்டம் இல்லை என்பதை சட்டம் வல்லுநர்களும் புரிந்து கொண்டு தமிழக அரசாங்கம் அவரை சீக்கிரம் விடுதலை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.